சட்டப்பேரவை கூட்டத்தொடர் தொடங்கியிருக்கும் நிலையில் மறைந்த தேமுதிக தலைவர் விஜயகாந்துக்கு இரங்கல் குறிப்பு வாசிக்கப்படுகிறது, நேரலையில் பார்க்கலாம். மற்றும் திரு எஸ் ராஜசேகரன் அவர்கள் 31/1/2024 அன்றும் மறைவுற்ற செய்தியினை பேரவைக்கு வருத்தத்துடன் தெரிவித்துக் கொள்கிறேன். திரு ஆர் வடிவேல் அவர்கள் 2002-2006 ஆண்டுகளில் பாணியம்பாடி தொகுதியிலிருந்து தமிழ்நாடு சட்டமன்ற பேரவைக்கு தேர்ந்தெடுக்கப்பட்டு சிறப்பாக பணியாற்றினார்கள். மேலும் 2002-2003 ஆண்டுகளில் அமைச்சராகவும் திறம்பட பணியாற்றினார்கள். திரு ஏ தெய்வநாயகம் அவர்கள் 1985-1988, 1991-1996 மற்றும் 1996-2001 ஆகிய ஆண்டுகளில் மதுரை மத்திய தொகுதியிலிருந்து தமிழ்நாடு சட்டமன்ற பேரவைக்கு தேர்ந்தெடுக்கப்பட்டு சீரிய முறையில் பணியாற்றினார்கள். திரு எம் தங்கவேல் அவர்கள் 1989-1991 மற்றும் 1991-1996 ஆகிய ஆண்டுகளில் முசிறி தொகுதியிலிருந்து தமிழ்நாடு சட்டமன்ற பேரவைக்கு தேர்ந்தெடுக்கப்பட்டு பாராட்டத்தக்க வகையில் பணியாற்றினார்கள். திரு துரை ராமசாமி அவர்கள் 1977-1980, 1980-1984, 1985-1988, 1989-1991 மற்றும் 1991-1996 ஆகிய ஆண்டுகளில் வெள்ளக்கோயில் தொகுதியிலிருந்து தமிழ்நாடு சட்டமன்ற பேரவைக்கு தேர்ந்தெடுக்கப்பட்டு செவ்வனே பணியாற்றினார்கள். மேலும் 1993-1996 ஆண்டுகளில் அமைச்சராகவும் நன்கு பணியாற்றினார்கள். திரு கூக செல்வம் அவர்கள் 2016-2021 ஆண்டுகளில் ஆயிரமலைக்கு தொகுதியிலிருந்து தமிழ்நாடு சட்டமன்ற பேரவைக்கு தேர்ந்தெடுக்கப்பட்டு நல்ல முறையில் பணியாற்றினார்கள். திரு எஸ் ராஜசேகரன் அவர்கள் 2006-2011 ஆண்டுகளில் ஆலங்குடி தொகுதியிலிருந்து தமிழ்நாடு சட்டமன்ற பேரவைக்கு தேர்ந்தெடுக்கப்பட்டு சிறப்புற பணியாற்றினார்கள். இம்முன்னாள் உறுப்பினர்களது மறைவால் அவர்களை பிரிந்து வருந்தும் அவர்தம் குடும்பத்தினருக்கு ஆழ்ந்த இரங்கலையும் அனுதாபத்தையும் இப்பேரவையின் சார்பிலும் என் சார்பிலும் தெரிவித்துக் கொள்கிறேன். மறைந்த பெருந்தகைகளுக்கு மரியாதை செலுத்தும் வகையில் மாண்புமிகு உறுப்பினர்கள் அனைவரும் எழுந்து நின்று 2 மணித்துளிகள் அமைதி காக்குமாறு கேட்டுக் கொள்கிறேன். இளைஞர் தீர்மானங்கள். திரு எஸ் வெங்கடரமணன் இந்திய ரிசர்வ் வங்கியின் முன்னாள் ஆளுநர் அவர்கள் மறைவு குறித்து இந்திய ரிசர்வ் வங்கியின் முன்னாள் ஆளுநர் திரு எஸ் வெங்கடரமணன் அவர்கள் 18/11/2023 அன்று மறைவுற்ற செய்தி அறிந்து இப்பேரவை அதிர்ச்சியும் ஆற்றோனா துயரமும் கொள்கிறது. திரு எஸ் வெங்கடரமணன் அவர்கள் இந்திய ரிசர்வ் வங்கியின் ஆளுநராகவும் 1985-1989 ஆண்டுகளில் ஒன்றிய அரசின் நிதித்துறை செயலாளராகவும் திறம்பட பணியாற்றியவர். அன்னாரது மறைவால் அவரை இழந்து வாடும் அவரது குடும்பத்தினர் உள்ளிட்ட அனைவருக்கும் இப்பேரவை தனது ஆழ்ந்த இரங்கலையும் அனுதாபத்தையும் தெரிவித்துக் கொள்கிறது. மருத்துவர் எஸ் எஸ் பத்ரிநாத் புகழ்பெற்ற கண் மருத்துவர் அவர்கள் மறைவு குறித்து புகழ்பெற்ற கண் மருத்துவரும் சங்கர நேத்ரலய மருத்துவமனை நிறுவனருமான மருத்துவர் எஸ் எஸ் பத்ரிநாத் அவர்கள் 21/11/2023 அன்று மறைவுற்ற செய்தி அறிந்து இப்பேரவை அதிர்ச்சியும் ஆற்றொண்டா துயரமும் கொள்கிறது. குறைந்த செலவில் கண் சிகிச்சை அளிக்க வேண்டும் என்ற உயரிய நோக்கத்தில் சங்கர நேத்ரலயா மருத்துவமனையை தொடங்கிய மருத்துவர் எஸ் எஸ் பத்ரிநாத் அவர்கள் பல்லாயிரக்கணக்கான மக்கள் கண் சிகிச்சை பெற வித்திட்டவர். இத்தகைய மகத்தான சேவைக்காக பத்மஸ்ரீ மற்றும் பத்மபூஷன் போன்ற உயரிய விருதுகள் பெற்று பெருமைக்குரியவர். அன்னாரது மறைவால் அவரை இழந்து வாடும் அவர்தம் குடும்பத்தினர் உள்ளிட்ட அனைவருக்கும் இப்பேரவை தனது ஆழ்ந்த இரங்கலையும் அனுதாபத்தையும் தெரிவித்துக் கொள்கிறது. செல்வியம் பாத்திமா பிபி தமிழ்நாடு முன்னாள் ஆளுநர் அவர்கள் மறைவு குறித்து தமிழ்நாடு முன்னாள் ஆளுநரும் உச்சநீதிமன்ற ஓய்வு பெற்ற நீதிபதியுமான செல்வியம் பாத்திமா பிபி அவர்கள் 23/11/2023 அன்று மறைவுற்ற செய்தி அறிந்து இப்பேரவை அதிர்ச்சியும் ஆற்றொண்டா துயரமும் கொள்கிறது. 1997-2001 ஆண்டுகளில் தமிழ்நாடு ஆளுநராக பணியாற்றிய செல்வியம் பாத்திமா பிபி அவர்கள் உச்சநீதிமன்ற முதல் பெண் நீதிபதி என்ற பெருமைக்குரியவர். தேசிய மனித உரிமைகள் ஆணைய உறுப்பினர், கேரள பிற்படுத்தப்பட்டவர் ஆணைய தலைவர் உள்ளிட்ட உயர் பொறுப்பு வகித்த செல்வியம் பாத்திமா பிபி அவர்கள் இந்த ஆண்டிற்கான பத்மபூஷன் விருதுக்கு தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ள பெருமைக்குரியவர்.
அன்னாரது மறைவால் அவரை இழந்து வாடும் அவரது குடும்பத்தினர் உள்ளிட்ட அனைவருக்கும் இப்பேரவை தனது ஆழ்ந்த இரங்கலையும் அனுதாபத்தையும் தெரிவித்துக் கொள்கிறது. திரு எம் எம் ராஜேந்திரன், தமிழ்நாடு அரசின் முன்னாள் தலைமைச் செயலாளர் மற்றும் ஒடிசா மாநில முன்னாள் ஆளுநர் அவர்கள் மறைவு குறித்து, தமிழ்நாடு அரசின் முன்னாள் தலைமைச் செயலாளரும் ஒடிசா மாநில முன்னாள் ஆளுநருமான திரு எம் எம் ராஜேந்திரன் அவர்கள் 23/12/2023 அன்று மறைவுற்ற செய்தி அறிந்து இப்பேரவை அதிர்ச்சியும் ஆற்றொண்டும் துயரமும் கொள்கிறது. ராமநாதபுரம் மாவட்டம் ஆட்சித்தலைவராக பணியாற்றிய போது 1964 தனுஷ்கோடியில் ஏற்பட்ட இயற்கை சீற்ற மீட்புகளை திறம்பட செயல்படுத்தியவர். 1988-1991 தமிழக அரசின் தலைமை செயலாளராகவும் 1999-2004 ஒடிசா மாநில ஆளுநராகவும் திறம்பட பணியாற்றியவர். அன்னாரது மறைவால் அவரை இழந்து வாடும் அவரது குடும்பத்தினர் உள்ளிட்ட அனைவருக்கும் இப்பேரவை தனது ஆழ்ந்த இரங்கலையும் அனுதாபத்தினையும் தெரிவித்துக் கொள்கிறது. திரு விஜயகாந்த், தேசிய முற்போக்கு திராவிட கழகத்தின் தலைவர் மற்றும் முன்னாள் எதிர்கட்சி தலைவர் அவர்கள் மறைவு குறித்து, தேசிய முற்போக்கு திராவிட கழகத்தின் தலைவரும் பிரபல நடிகரும் சட்டமன்ற முன்னாள் எதிர்கட்சி தலைவருமான திரு விஜயகாந்த் அவர்கள் 28/12/2023 அன்று மறைவுற்ற செய்தி அறிந்து இப்பேரவை அதிர்ச்சியும் ஆற்றொண்டா துயரமும் கொள்கிறது. 100+ திரைப்படங்களில் நடித்து தென்னிந்திய திரைப்பட நடிகர்கள் சங்கத்தின் தலைவராக பொறுப்பேற்று பொது வாழ்விலும் தம்மை ஈடுபடுத்திக் கொண்டு கேப்டன் என அனைவராலும் அன்போடு அழைக்கப்பட்ட திரு விஜயகாந்த் அவர்கள் இந்த ஆண்டின் பத்மபூஷன் விருதுக்கு தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ள பெருமைக்குரியவர். 2006-2011 விருத்தாச்சலம் தொகுதியில் இருந்தும் 2011-2016 ரிஷிவத்தியம் தொகுதியில் இருந்தும் தமிழ்நாடு சட்டமன்ற பேரவைக்கு தேர்ந்தெடுக்கப்பட்டு 2011-2016 எதிர்கட்சி தலைவராகவும் திறம்பட பணியாற்றியவர். அன்னாரது மறைவால் அவரை இழந்து வாடும் அவரது குடும்பத்தினருக்கும் திரைத்துறையினருக்கும் தேசிய முற்போக்கு திராவிட கழகத்தை சார்ந்தவர்கள் உள்ளிட்ட அனைவருக்கும் இப்பேரவை தனது ஆழ்ந்த இரங்கலையும் அனுதாபத்தினையும் தெரிவித்துக் கொள்கிறது. இந்த இரங்கல் தீர்மானங்கள் நிறைவேற்றும் முகத்தானும் மறைந்த இப்பெருந்தகைகளுக்கு மரியாதை செலுத்தும் வகையிலும் மாண்புமிகு உறுப்பினர்கள் அனைவரும் எழுந்து நின்று 2 மணித்துளிகள் அமைதி காக்குமாறு கேட்டுக் கொள்கிறேன். வினாக்கள் விடைகள். வினாயன் 1, மாண்புமிகு உறுப்பினர் திரு கே ஏ செங்கோட்டையன் அவர்கள், மாண்புமிகு நீர்வளத்துறை அமைச்சர் அவர்கள். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, ஈரோடு மாவட்டத்தில் தடப்பள்ளி அரக்கன்கோட்டை கால்வாய்களில் முதல் பாதி பகுதிகள் சுமார் 40.5 கோடி ரூபாய் சிலையில் ஒதுக்கப்பட்டு எல்லா பணிகளும் துப்புரவாக செய்யப்பட்டு 100% வெற்றி பெற்றிருக்கிறது. மேலும் மீதி இருக்கிற இடங்கள் பணி செய்ய வேண்டுமானால் அதுக்கு தக்க அளவுக்கு நிதி இருக்கிற பொழுது இரண்டையும் கூட்டி பார்த்து அதை அந்த பணிகளையும் எடுத்துக்கொள்ளப்படும். மாண்புமிகு உறுப்பினர் கே ஏ செங்கோட்டையன். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, மாண்புமிகு அமைச்சர்கள் குறிப்பிடுகிற போது 40.55 கோடி மதிப்பீட்டில் 2019-2020 இன்றைய எதிர்கட்சி தலைவர் முன்னாள் முதலமைச்சராக இருந்தபோதுதான் அந்த நிதிகள் ஒதுக்கப்பட்டு அந்த பணிகள் 2 ஆண்டு காலம் முடிக்கப்பட்டன. முடிக்கப்பட்ட போதும் 26 கிலோமீட்டர்கள் அங்கே சுற்றுச்சுவர்கள் மட்டும் கட்டப்பட்டிருக்கிறது. முழுமையாக காங்கிரீட் 6 கிலோமீட்டர் போடப்பட்டிருக்கிறது. அதே நேரத்தில் அதனுடைய கிளை வாய்க்காலாக இருக்கிற சிங்கம் பிரிவு வாய்க்கால் என்பது நீண்ட நெடுங்காலமாக 300 ஆண்டு காலத்திற்கு முன்னாடி அந்த வாய்க்கால் வெட்டப்பட்ட வாய்க்கால், அதிலே கிளை வாய்க்கால். அதிலே தண்ணீர் செல்கிற போது அடிக்கடி அந்த கிளை வாய்க்கால் உடைகிறது. அதே நேரத்தில் வெள்ளப்பெருக்கு வருகிற போது கோபிச்செட்டிப்பாளையத்திலிருந்து தண்ணீர் வருகிற போது அடிக்கடி அந்த வாய்க்கால் உடைகிற நிலை இருக்கிறது. ஆகவே அரசு இதை மனதிலே கொண்டு அதை சீர் செய்வதற்கு இந்த ஆண்டே அந்த பணிகளை துவங்குவதற்கு அரசு முன்வருமா என்பதை உங்கள் மூலமாக அறிய விரும்புகிறேன். அமைச்சர் அவர்கள், கேள்வி பெரு வாய்க்காலை பற்றி, துணை கேள்வி சிறு வாய்க்காலை பற்றி. நாங்கள் சொன்ன காரணத்தால் அதையும் அரசு எடுத்து செய்து தரப்படும்.
மாண்புமிகு உறுப்பினர் செங்கோட்டையன். தமிழ்நாடு சட்டப்பேரவைக் கூட்டம் தற்போது இரண்டாவது நாளாக கூடி நடைபெற்று வருகிறது. அதில் கேள்வி நேரத்தில் உறுப்பினர்கள் கேள்வியை முன்வைத்து வருகிறார்கள். அதற்கு சம்பந்தப்பட்ட துறை அமைச்சர்கள் பதிலளித்து வரக்கூடிய காட்சிகளை பார்த்தோம். இதற்கு முன்னதாக இரங்கல் குறிப்பு வாசிக்கப்பட்டது.